ஐடிய Children, நம்ம இந்த லூப் யூஸ் பண்ணி எப்படி லிஸ்ட்ல இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸையும் ஒன் பை ஆக்சஸ் பண்றதுன்னு பார்க்க போறோம் ஃபார் லூப் இப்போ நம்ம பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல ஃபார்லூப் யூஸ் பண்ணி லிஸ்ட்ல உள்ள எல்லா எலிமெண்ட்ஸையும் ஒன் பை ஒன்னு பண்ணிக்கலாம் அதான் இன் பைத்தான் ஒன் பை ஒன்

அடுத்து என்ன பண்ணும் லூப் எக்ஸிக்யூட் ஆகும் லூப்ல என்ன கொடுத்திருக்கோம் பிரிண்ட் ஆஃப் இண்டெக்ஸ் வேரியபிள் இப்போ இந்தியபிள் ஃபர்ஸ்ட் ஹைட்ரேஷன்ல இந்த பர்ஸ்ட் எலிமெண்ட் இருக்கும் இந்த பஸ்ட் எலிமென்ட் இங்க பிரிண்ட் ஆகும் அடுத்த செகண்ட் இந்த செகண்ட் எலிமெண்ட் டசைன் ஆகும் இந்த இண்டெக்ஸ் வேரியபுளுக்கு செகண்ட் ஹைட்ரேஷன்ல இந்த செகண்ட் எலிமெண்ட் டசைன் ஆகும் அடுத்து என்ன ஆகும் பிரிண்ட் ஃபங்ஷன் இந்த எலிமெண்ட் நமக்கு பிரிண்ட் பண்ணும் இப்போ இந்த லிஸ்ட்ல நமக்கு எவ்வளவு நம்பர் நம்பர் ஆஃப் ஆஃப் ஹைட்ரேஷன்ஸ் இங்க நடக்கும் ஒவ்வொரு ஐட்ரேஷன்லயுமே இந்த லிஸ்ட்ல இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்டா ரீட் பண்ணி என்ன பண்ணும் இந்த லூப்ல இருக்கிற இந்த பிரிண்ட் ஆஃப் பங்கன் அந்த எலிமெண்ட் நமக்கு இங்க பிரிண்ட் பண்ணும் இது இந்த லிஸ்ட்ல இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டும் ரீட் ஆகி இங்க பிரிண்ட் ஆகுது நமக்கு நெக்ஸ்ட் டூ பாயிண்ட் பைத்தான் ரீட்ஸ் இஸ் ஃபாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் லைக் இங்கிலீஷ் இப்போ நம்ம இங்கிலீஷ் லாங்குவேஜ் மாதிரி தான் பைத்தான் இந்த ஃபாஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டையும் ரீட் பண்ணும் இதோட மீனிங் என்னன்னா ஃபார் ஃபார்னால எவ்ரி எலிமெண்ட் இன் லிஸ்ட் அண்ட் பிரிண்ட் லிஸ்ட் ஐட்டம்ஸ் இப்போ இந்த ஃபாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணணும் லிஸ்ட் உள்ள எல்லா எலிமெண்ட்ஸையும் ரீட் பண்ணி அந்த எலிமெண்ட்ஸ் நமக்கு பிரிண்ட் பண்ணும் அதுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்க்கலாம் இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மார்க்ஸ்னு ஒரு லிஸ்ட் நேம் எடுத்திருக்கோம் இந்த மார்க்ஸ் லிஸ்ட்ல நமக்கு ஃபைவ் எலிமெண்ட்ஸ் கொடுத்துருக்கோம் ஃபைவ் எலிமெண்ட்ஸுமே இன்டீச்சர் எலிமெண்ட்ஸ் இருக்கு இதோட இண்டெக்ஸ் வேல்யூ வந்து ஜீரோல இருந்து ஸ்டார்ட் ஆகும் ஜீரோ டூ என் மைனஸ் ஒன் ஃபைவ் எலிமெண்ட்ஸ் இருக்கிறனால ஃபைவ் மைனஸ் ஒன் ஃபோரா லாஸ்ட் எலிமெண்ட் இண்டெக்ஸ் வேல்யூ இருக்கும் நெக்ஸ்ட் லூப் கொடுத்துருக்கோம் ஃபார் எக்ஸ் இன் மார்க்ஸ் இப்போ இந்த ஃபாஸ்ட் எட்மெண்ட் என்ன பண்ணா இந்த மார்க்ஸ் லிஸ்ட் ஒவ்வொரு எலிமெண்ட்ஸாக ரீட் பண்ணும் ஜீரோ ரீட் பண்ணிகிட்டே வரும் இப்போ ஃபார் எக்ஸ் எக்ஸ் இந்த மார்க்ஸில் இருக்கிற ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் டுவெண்ட்டி த்ரீ எக்ஸ்ல இருக்கும் அடுத்தது இந்த டுவெண்ட்டி த்ரீயை பிரிண்ட் பண்ணும் பிரிண்ட் ஆஃப் எக்ஸ் இப்போ டுவெண்ட்டி த்ரீ நமக்கு அவுட் புட்ல வரும் அடுத்தது எகெயின் ஃபார் எட்மெண்ட் ஃபார் எக்ஸ் இன் மார்க்ஸ் இப்போ இந்த மார்க்ஸ் லிஸ்டோட நெக்ஸ்ட் எலிமெண்ட் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல இருக்கிற எலிமெண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் இந்த எக்ஸ்ல இருக்கும் அடுத்து இந்த ஃபார்ட்டி ஃபைவ் பிரிண்ட் பண்ணும் அடுத்தது எகெயின் ஃபாஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல எக்ஸ் எக்ஸ்ல வந்து செகண்ட் இண்டெக்ஸோட எலிமெண்ட் இருக்கும் செகண்ட் இண்டெக்ஸ்ல சிக்ஸ்டி செவன் இருக்கு சிக்ஸ்டி செவன் எக்ஸ்ல இருக்கும் இப்போ இந்த சிக்ஸ்டி செவன் நமக்கு பிரிண்ட் பண்ணும் அடுத்தது எகெயின் இந்த மார்க்ஸ் லிஸ்டோடைய தேர்ட் இண்டெக்ஸோட எலிமெண்ட் செவன்டி எயிட் செவன்டி எயிட் இங்க இருக்கும் அடுத்து பிரிண்ட் ஆஃப் எக்ஸ் இப்போ என்ன எயிட் பார்த்தீங்கன்னா நமக்கு பிரிண்ட் ஆகும் அடுத்து எகெயின் ஃபார் ஸ்டேட்மெண்ட் ஃபார் ஸ்டேட்மெண்ட்ல எக்ஸின் மார்க்ஸ் இப்போ இந்த ஃபோர்த் இண்டெக்ஸ் இந்த லிஸ்டோட ஃபோர்த் இண்டெக்ஸ்ல இருக்கிற எலிமெண்ட் நைன்டி எயிட் இந்த நைன்டி எயிட் தான் இந்த எக்ஸ் வேரியபிள் இருக்கும் அடுத்து இந்த எக்ஸ் வேரியபிளோட வேல்யூ பிரிண்ட் ஆஃப் எக்ஸ் என்ன பண்ணும் பிரிண்ட் பண்ணும் இப்போ நைன்டி எயிட் நமக்கு இங்க பிரிண்ட் ஆகும் இப்போ இதுதான் நம்ம ப்ரோக்ராம் அவுட்புட் புட் இங்க நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்ணி லிஸ்ட்ல உள்ள எல்லா எலிமெண்ட்ஸையும் ஒன் பை ஒன்னா இங்க ரீட் பண்ணி நம்ம இங்க பிரிண்ட் பண்ணிருக்கோம்

அதான் அதான் நம்மளுடைய இப்ப ஒவ்வொரு எலிமெண்ட்ஸையும் ரீட் பண்ணி பிரிண்ட் பண்ணுவோம் மைடியர் சில்ட்ரன் நம்ம இந்த loop யூஸ் பண்ணி எப்படி லிஸ்ட்ல எல்லா எலிமெண்ட்ஸையும் ஒன் பை ஆக்சஸ் பண்றதுன்னு பார்த்தோம் அதுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்த்தோம்